விஐபி வந்து இந்த கருங்காலி மாலை போட்டார், அவரோட ஃபேமிலி லைஃப் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவரோட ஃபேமிலி லைஃப் மேபி 11 சிவலிங்கமும் கருங்காலி மணி 8 MM கொண்ட ஸ்பெஷல் மாலை. ஆப்போசிட்ல உங்களுக்கு எதிரி ஒருத்தவங்களோட உங்களை கொல்லணும்னு நினைச்ச ஒரு எதிரி வந்தாலுமே ஐயோ இவனையா கொல்லணும் நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆக்குற தன்மை. கருங்காலி போட்டா காலி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, கருங்காலியே நீ யூஸ் பண்ணக்கூடாது. நர்சரியில கூட குட்டி குட்டியா கிடைக்குது கருங்காலி மரம், ஆனா 5 இயர்ஸ் வரைக்கும் தான் கருங்காலி மரத்தை நீங்க வச்சுக்க முடியாது, அதுக்கு மேல அது கவர்மெண்டோடது. கருங்காலி, செங்காலி, தேவதாறு, ஏர் ஏஞ்சல், சந்தனம், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பஞ்சமுக ருத்ராட்சத்தை கொடுத்து இது இன்னைக்கு டாப் செல்லிங். எங்களுக்கு 54 கருங்காலியும் 54 ருத்ராட்சமும் கலந்த மாலை இது. வணக்கம். திருச்சிற்றம்பலம் நற்றுணையாவது நமச்சிவாயவி. நான் உங்கள் புன்னகை உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருங்காலி ப்ராடக்ட்ஸ். மெயினா நம்மக்கிட்ட ஆன்மீக சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே மெயினான ஐட்டம்ஸ் நிறைய வந்து நம்ம வச்சுருக்கோம், அதை பற்றின டீப் எக்ஸ்பிளனேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் நான் கற்றுக்கிட்ட ஒரு வருஷமாக இருக்கேன். எனக்கு கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கருங்காலியை பற்றியோ செங்காலியை பற்றியோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டிங்கன்னாலும் நம்ம கிளியர் பண்ணலாம். மேடம், கருங்காலி செங்காலி எதுக்கு மேடம் யூஸ் பண்ணுறாங்க? கருங்காலி செங்காலி இது ரெண்டுமே கண் திருஷ்டிக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. கருங்காலிங்கிறது எபோனி உட்னு ஒரு நல்ல ஆன்மீக அடையாளம் உள்ள மரங்கள்னு சிலது தான் இருக்குது. நிறைய செடிகள் நிறைய மரங்கள் இருக்குது, ஆனால் ஒரு சிலதுக்கு மட்டும்தான் தெய்வீக தன்மை உள்ள மரங்கள்னு ஒரு சிலது தான் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானது கருங்காலியும் செங்காலியும். செங்காலிக்கும் கருங்காலிக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது. கருங்காலிங்கிறது பிளாக் கலர், பிளாக் அதாவது எபோனி உட்னு சொல்கிறது. செங்காலி அப்படிங்கிறது பெண் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த ஒரு, இப்போ நீங்கள் சப்போஸ் அங்காளம்மன், மாரியம்மன், வராகியம்மன் அவங்களுக்கெல்லாம் வழிபடுற இது வந்து செங்காலின்னு சொல்லலாம். கருங்காலிங்கிறது முருகப்பெருமான், சிவன் இவங்களுக்கு மிகவும் உகந்தது கருங்காலி. ரெண்டுக்குமே வந்து பலன் வந்து ஒன்று தான், கந்திருஷ்டி இருக்காது, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கும். மேடம், இப்போ கருங்காலி வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? கருங்காலியை யார் யூஸ் பண்ணலாம்? யார் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். கருங்காலி யூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னே கிடையாது ஃபஸ்ட்டு உங்களுக்கு. அதே மாதிரி எப்படி சொல்லணும்னா, இப்போது ஒரு எல்லாமே நெகட்டிவாக நடக்குது என்னோடய லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல வைப்ரேஷன், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் உங்களுக்கு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து யார் வேணுனாலும் கருங்காலியை யூஸ் பண்ணலாம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? அந்த காலத்தில் வந்து ஒழக்க மத்து இதெல்லாம் வந்து கருங்காலிங்கிறது கண்டிப்பாக வேணும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம நுழையும் போதே அந்த மித்தத்தில் வந்து கருங்காலியை உலக்கைய வந்து சைடில் வந்து வச்சுருப்பாங்க. பிகாஸ் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ பெரிய வீடா அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டான்னா முதல்ல வந்து உலக்கையை தான் கொண்டு வந்து வைப்பாங்க காற்று கருப்பு அண்டாமல் இருக்கிறதுக்காக. பட் இந்த காலத்தில் வந்து கருங்காலி உலக்கையெல்லாம் நம்ம தூக்கி கொண்டு பண்ணுறதுங்கிறது நடக்காது. ஸோ நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி விஷயமா எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா கருங்காலியை வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். கருங்காலிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணணும். கண் திருஷ்டிங்கிறது மெயினான ஒரு விஷயம் தானே. அதனால கருங்காலியை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, பூஜையில் வைக்க போறீங்களா, கையில் வச்சுக்க போறீங்களா, கழுத்தில் வச்சுக்க போறீங்களா? இப்போ நான் நெத்தியில் ஒரு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, அது வந்து கருங்காலி மை, கருங்காலி பவுடரில் பண்ண கருங்காலி மை, ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போறீங்க, உங்களோட தேவைகளை பொறுத்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கருங்காலி வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டால் நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாங்களா? நான்வெஜ் சாப்பிடலாமா? அதாவது ஜாதி மத வித்தியாசமே கிடையாது கருங்காலி போடுறதுக்கு. இயற்கையான ஒரு மரம் கருங்காலி மரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க போடலாமா, நான்வெஜ் சாப்பிட்டவங்க போடலாமா, துக்க வீட்டுக்கு போகும்போது போடலாமா, இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. கருங்காலிங்கிறது உங்களுக்கு கொடுக்கறது பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான், பெருசாக ஆன்மீக அடையாளமா அதை சொல்லலை. ஸோ கருங்காலி போட்டு நான்வெஜ் சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணித்துனாக்கா நீங்கள் கழட்டி வச்சுருங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல அது அந்த இடத்துல நெகட்டிவ் வைப் தான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுதுன்னா நீங்கள் கழட்டி வச்சிடலாம். அதர்வைஸ் கருங்காலிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது, தாராளமாக போட்டுக்கலாம். மேடம், இந்த ப்ராடக்ட்டை எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்கள் மேடம். நம்ம கிட்டேருந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்குறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க,
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன ப்ராடக்ட் வேணாலும் டீட்டெயில்ஸ் சொல்லலாம். அந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் சரிதான், வாட்ஸ்அப் பண்ணாலும் சரிதான். நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஆன்லைன் தான் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் மேபி ஷாப் வச்சோம்னா நம்ம சொல்லலாங்க. நான் வந்து பர்சனலாக கருங்காலி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஸ்டார்டிங் என்னோடய கெரியரை வந்து ஒரு ப்ளாகராக தான் ஸ்டார்ட் பண்ணினேன். நிறைய என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிஸ் கிளாத்ஸ் நான் கவர் பண்ணாத ஐட்டமே இல்லைன்னு சொல்லலாம். பட் கருங்காலியை என்றைக்கு நான் தொட்டனோ அன்னையிலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வே, இதுதான் பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்கிறத விட பாசிட்டிவ் வேன்னு சொல்லலாம், இந்த வழியில் நீ போ அப்படிங்கிற மாதிரி சும்மா லைட்டாக ஆரம்பித்த பிஸ்னஸ் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் கிளிக் ஆகும்னு சொல்லுவாங்க, எனக்கு கிளிக் ஆனது இந்த கருங்காலி. நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை தான் வந்து நம்மளை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். மக்களுக்கு நம்ம சொல்கிறது வந்து பாசிட்டிவ் வேயில் கிடைக்கிற கருங்காலி பற்றின ஐட்டம்ஸை நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதே சமயத்தில் அதுக்கான டீப் எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம கொடுக்குறோம். நம்ம கிட்டே இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே உங்களால் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அதே மாதிரி 100% ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே கேட்குறவங்களுக்காக இப்போ நம்ம கருங்காலி மாலையில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோடையே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். கருங்காலி மாலைகள் வித் சர்டிஃபிகேட்டோடையே வந்திருக்கு. சர்டிஃபிகேட் இல்லாட்டினாலுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணினீங்கனாலே அதோட பலனை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உணர ஆரம்பிச்சிடுவீங்க. எப்படி கேட்டாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். மேடம், கருங்காலி வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் மேடம்? கருங்காலியை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும்னு நினைக்கிறீங்க அத்தனை பேரும் யூஸ் பண்ணலாங்க. நான் வந்து இப்போ ஒரு காரியம், நான் எந்த காரியம் பண்ணாலும் எனக்கு தடங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் எடுக்கிற காரியம் எனக்கு வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் வேணால் யூஸ் பண்ணலாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, லேடிஸு, ஜென்ஸு யார் வேணும்னா யூஸ் பண்ணலாங்க. கருங்காலிக்கு ஜாதி மத பேதமே கிடையாது. கருங்காலிங்கிறது ஒரு மரங்க, நிறைய மரங்கள் இருக்குது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மரங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சில மரங்களுக்கு மட்டும்தான் தெய்வீக தன்மை உள்ளது. உங்களுக்கே தெரியும், வேப்ப மரம், வில்வ மரம், இந்த மாதிரி மரங்களில் முக்கியமானது கருங்காலி மரம். அதனால கருங்காலி இவா தான் யூஸ் பண்ணும் அவா தான் யூஸ் பண்ணுங்கிறது கண்டிப்பாக கிடையாது. கருங்காலி மட்டும் இல்லை, கருங்காலி பிளாக் கலராக இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க செங்காலியை யூஸ் பண்ணிக்கலாம். செங்காலி, செங்கருங்காலி, செங்காலிங்கிறது மருவி சொல்கிற வார்த்தை, செங்கருங்காலி அதுதான் அந்த மரத்தோட உண்மையான பேர். அதாவது செவ்வாயின் அதிபதியான முருகன் சிவனுக்கு மிகவும் உகந்தது கருங்காலி மரம். நம்ம வராகியம்மன் கையில் கலப்பை ஒன்று பிடிச்சிருப்பாங்க, அந்த கலப்பையோட கைப்பொடி வந்து கருங்காலி மரத்தால் ஆனது. ஸோ கருங்காலியை கையில் பிடிச்சாலே ஒரு நல்ல வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க யார் வேணுனாலும் போட்டுக்கலாம். மேடம், இப்போ கருங்காலி ஒரு வீடியோ பார்த்தேன் மேடம், கருங்காலி போட்டா காலின்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க மேம். ஆக்சுவலாக நானும் கூட அந்த வீடியோ பார்த்தேன். என்கிட்ட நிறைய பேர் நம்மளோட கஸ்டமர்ஸே கேட்டாங்க, இந்த வீடியோ பார்த்தீங்களா மேம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கருங்காலி போட்டா காலி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. கருங்காலியே நீ யூஸ் பண்ணக்கூடாது, கருங்காலி போட்டா நீ காலி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த இடத்துல நான் தெளிவா அழுத்தமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கருங்காலி போட்டா நீ காலி ஆகவே மாட்டேன். கருங்காலி அப்படிங்கிறது காளி தேவியின் அனுகூலம் பெற்ற ஒரு மரம், ஓகேங்களா? அதனால கருங்காலி போட்டா காலி ஆக மாட்டோம், காளி தேவியின் அனுகூலம் கிடைக்கும். காளி தேவி உக்ரமான தெய்வமே, எந்த தெய்வமே உக்ரமான தெய்வங்க கிடையாதுங்க, நல்லவங்களுக்கு கண்டிப்பா நல்லவங்க. ராட்சசங்கள், அரக்கர்கள் இவங்களுக்கா அந்த மாதிரி காளி தேவி எல்லாம் வந்து உக்ரமானவங்க, நமக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு, வராகியம்மனை வீட்டுல வச்சுக்கலாமா, அவங்க உக்ர தெய்வம் ஆச்சு அப்படி கிடையாது. வராகியம்மன் உங்க வீட்டுக்கு வரணும், அவங்க உக்ர தெய்வம் கிடையாது, நமக்கு வந்து குழந்தை மாதிரி. நம்ம எப்படி குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல அவங்கள நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி தான். இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெகட்டிவ் பேசினா நிறைய ரீச் இருக்கும். ஆனா அந்த நெகட்டிவா பேசுறவங்களால எவ்வளவு நாளைக்கு அந்த மாதிரி நெகட்டிவா பேசி வீடியோஸ் போட முடியும் அப்படிங்கிறது தெரியாது. பட் எப்பவுமே பாசிட்டிவா பேசுறவங்களுக்கு வந்து ஸ்லோவா ரீச் இருந்தாலும் அவங்க என்னைக்குமே நிலைச்சு நிப்பாங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் கேட்ட சிம்பிள் க்வெஸ்சன், கருங்காலி போட்டால் காலின்னு ஒருத்தர் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தெய்வ நம்பிக்கை இது எல்லாத்தையுமே விட்டுடுங்க. நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொன்ன எந்த விஷயமுமே வந்து தப்பான விஷயங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் எப்போவுமே என்ன சொன்னாங்கன்னா, கருங்காலிங்கிறத நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள், அது வந்து நல்ல வைப்ரேஷன் நல்லா கொடுக்கும், கோவிலோட கலசத்துக்கு கருங்காலி தான் போட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் கருங்காலி நம்மளோட உபயோகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்ன முன்னோர்கள் என்ன முட்டாளா? நாங்கள் எல்லாருமே, அதாவது பாசிட்டிவா விரும்புற எல்லாருமே, இது வந்து ஒரு ஒரு மாலைங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயங்க, இந்த சின்ன விஷயத்த போட்டுட்டேன்னா என் லைஃப்ல நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை.
இந்த நம்பிக்கையை வந்து நெகட்டிவாக பேசி கெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது எந்த அளவு கரெக்டுங்கிறது தெரியல. இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம். நாங்கள் வந்து யாரையுமே வாங்கிக்கோங்க அப்படின்ற வேர்டு இதுவரையில் நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. எங்ககிட்ட இருந்து வரவே வராது, இதுவரையில் வந்ததே கிடையாது. எங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவங்க சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறாங்களே அதெல்லாம் கிடையாது. நமக்கு தோணணும், நமக்கு இதை வாங்கி போட்டோன்னா நமக்கு நம்ம லைஃப்பில் நல்லது நடக்கும், நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணித்துனா மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. சொல்கிறவங்கள கேட்டுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் பண்ண முடியாது. அதாவது விநாயகரோட நம்பிக்கை வந்து அவரோட தும்பிக்கையில், மனுஷனோட மூணாவது கை வந்து அவனோட நம்பிக்கையில். ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கருங்காலி மாலை போட்டுட்டு ஒரு விஷயத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அது நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதான்னு எனக்குள்ளேயே பல க்வெஷ்சன்ஸ் வரும். அது போட்டுன்னு போயிட்டு எனக்கு சக்ஸஸ் ஆகிடும். விஜய் ஆண்டனி சாரே அவரோட லைஃப்பில் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ, லாஸ்ட் வீக் இன்டர்வியூவில் ஆங்கர்களோட கண்ணை அவர் தொடச்சி விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ நம்புகிற விஷயம் உன்னால் ஜெயிக்க முடியும், நீ சீயமாகணும்னு நினைக்கிறியா, அதை நம்பு, நீ ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. கருங்காலி போட்டேன்னா என் லைஃப்பில் நல்லது நடக்கும்னு நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். அவ்வளோதான், நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட மூணாவது கை நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான். அதனால வந்து நெகட்டிவாக நினச்சிட்டே உட்காண்ட்ருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். மேடம், விஐபிஸ் போட்டு நெகட்டிவ் வருது மேடம். விஐபிஸை பற்றி நெகட்டிவ், கருங்காலி போட்ட விஐபிஸை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லி தான் கருங்காலி பற்றி தெரியும், இல்லை யூடியூப்லேயோ எதுலேயோ ஒன்றில், டிவியில் டிவியை திறந்தாலே கருங்காலி விளம்பரம் வருது, யூடியூப்பை திறந்தால் வருது, எந்த எக்ஸ் தளத்தில் பார்த்தாலும் கருங்காலிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ரைட்? ஸோ யாரோ ஒருத்தரோட அட்வைஸ் படி போட்டிருக்கணும், இல்லை நம்மளே இதை போட்டுக்கிட்டால் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க, நம்மளே போட்டுக்கணும், இல்லை ஜோஷியம் சொல்கிறவங்க ஜாதகம் சொல்கிறவங்க யாரோ ஒருத்தரோட அட்வைஸ் படி தான் போட்டிருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிற விஐபியும் போட்டிருப்பார். காலின்னு சொன்னார்ல, அவர் சொன்னார் ஒரு விஐபி வந்து இந்த கருங்காலி மாலை போட்டார், அவரோட ஃபேமிலி லைஃப் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவரோட ஃபேமிலி லைஃப் மேபி இந்த கருங்காலி போட்டனா பெருசாக வர ஆபத்து வந்து கம்மியாக, பெருசாக வர்றது வந்து அவருக்கு வந்து சின்னதாக கூட ஆயிருக்கலாம், அதனால கூட அவர் போட்டிருக்கலாம். போயஸ் கார்டனில் அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்து பெரிய கார்லேருந்து வராருங்க, நான் பார்த்தேன் 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ. அப்படி இருக்கும்போது அதில் இருக்க பாசிட்டிவ் என்னங்கிறது மாத்திரம் தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று பார்த்தோன்னா சிவா சார், அவரை பார்த்து அவர் தான் இன்றைக்கி யூடியூப்பை திறந்தாலே எவ்வளோ இதுவாக இருக்கார். ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாதுங்க. தனிப்பட்ட மனுஷன், இங்கே விஐபியாக இருக்கிறதுனால நம்ம வெளியில் தெரியுது. விஐபி இல்லாத நார்மல் சின்ன வேலை செய்கிறவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லாதது கிடையவே கிடையாது. அது எல்லாத்தையும் தடங்கிட்டு போகிறதுக்கு இது எனக்கு யூஸ் ஆகுமானா, இத்தனோண்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறத எங்களை மாதிரி பாசிட்டிவா மட்டுமே பேசுறவங்க அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேல நம்பிக்கை சார்ந்த விஷயம். மேடம், இப்போ கருங்காலி மரம் தமிழ்நாட்டில் இருக்கா மேடம்? கருங்காலி மரம் தமிழ்நாட்டில் இருக்கா? கருங்காலி மரம் வீட்லயே வளர்க்குறாங்க, நர்சரியில கூட குட்டி குட்டியா கிடைக்குது கருங்காலி மரம். ஆனா 5 இயர்ஸ் வரைக்கும் தான் கருங்காலி மரத்தை நீங்க வச்சுக்க முடியும், அதுக்கு மேல அது கவர்மெண்டோடது சரிங்களா? இது வந்து பேண்டு ட்ரீ, இந்த மரத்தெல்லாம் வெட்டிண்டே இருந்தேன்னா இயற்கை வீணாயிடும் இல்லைங்களா? அதனால ஒரு குறிப்பிட்ட இடத்துல கவர்மெண்ட்டே தடை பண்ணிடுச்சு, மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எங்கள் வீட்டில் மரம் வச்சுருக்கேன்னா 5 வருஷம் வரைக்கும் தான் அது என்னோட மரம். அதுலேருந்து அதுக்கு மேலே அதை ஒரு கிளையை வெட்டணும்னா கூட நான் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். மேடம், இப்போ கருங்காலி யூனிக் சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்க மேடம். கருங்காலி ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு மணியில தான் கொண்டு வந்தாங்க, ஒரு குட்டி குச்சி இந்த மாதிரி கருங்காலி குச்சியில கொண்டு வந்தாங்க. இப்ப யூனிக்கா எத்தனை, நம்ம கிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் தான். உங்களுக்கு பூஜை ரூம்ல வைக்கிறதுக்கு, டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியும் யூனிக்கா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட்ஸை நம்ம லைனா பாத்துடலாம். இப்ப என்னால எல்லா ப்ராடக்ட்டையும் டிஸ்பிளே பண்ண முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். இப்போ குறிப்பிட்ட ஐட்டம்ஸ் மட்டும், இப்போ நியூலி லான்ச் மட்டும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். மெயினாக வந்து கருங்காலி மாலைகள், எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுறது கருங்காலி மாலைகள். கருங்காலி மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாலை வெரைட்டிஸுமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மிக்சடு மாலை எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ண முடியுமான்னு காமிக்கிறேன். அது இல்லாமல் ஒரு சில யூனிக் ஆன்மீக், அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா சின்னதாக இருக்கணும், பட்ஜெட் வந்து குட்டியாக இருக்கணும், அதில் வந்து பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்கள், கருமஞ்சள், ஏரிசிங்கி, இந்த மாதிரியான வாசல் கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு செட் வச்சிருக்கோம். காப்பு, சங்கு, சிவனுக்கு உரியது, அந்த அதுக்கு தனித்தனியாக வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து யார் வேணும்னா யூஸ் பண்ணுற மாதிரியான கருங்காலி மாலைகள். கருங்காலி மாலைகள் மட்டும் இல்லை, நம்ம கிட்ட மட்டுமே ஸ்பெஷலாக கிடைக்கிற என்னென்ன மாலைகள் இருக்குங்கிறத ஓராளாக காமிச்சிடுறேன். கருங்காலி மாலைகள் இப்போ நம்ம நிறைய பேர் கேட்குற கொஷின் வந்து ஒரிஜினல் தானா மேம், நிறைய டூப்ளிகேட் வருது மேம் அப்படின்னு சொல்கிறாங்க.
கருங்காலி மாலைகள் இப்போ வந்து நம்ம 6 mm 8 mm வந்து வித் சர்டிஃபிகேட்டோடய இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இது பாருங்க ரொம்பவே யூனிக்கான பொடி பொடியாக இருக்கும். இதான் ஸ்டார்டிங் சைஸ், 4 mm மட்டுமே இருக்கும். இது வந்து ஒரு டாலர் வச்சுட்டு பேக் சைடு வந்து இந்த ஹூக் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். சஷ்ரபந்தம் வேல், பாம்பன் சுவாமிகளால் இயக்கப்பட்ட சஷ்ரபந்தம் வேல், ஒரு புலிநகம் மாதிரி ஒன்று இருக்கு, பஞ்சமுக ருத்ராட்சம், அஞ்சு முக ருத்ராட்சம் யார் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். பிள்ளையாரோடது 5 carats, இது 5 mm. இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மெமரி பவர் யூஸ் பண்றது, எஸ்பெஷலி பொம்னாட்டி குழந்தைகள் காத்து கருப்பு அண்டாம இருக்கிறதுக்கு போடுறதுக்காக. ஓகே, அவங்களுக்காக லேடிஸும் போட்டுக்கலாம், இல்லை எனக்கு பொடிசா வேணும் மேடம்னுக்குறவங்க ஜென்ஸுக்கும் போட்டுக்கலாம் அவங்களோட. இது வந்து ஸ்டார்டிங் சைஸ். இது வந்து 4 mm 6 mm 8 mm இருந்து அப் டு 20 mm வரைக்கும் கருங்காலி நம்ம கிட்ட கிடைக்கும். நம்ம கிட்ட எங்கேயுமே உங்களால பாத்துருக்க முடியுமான்னு தெரியல. இது வந்து ஸ்பெஷலான சிவன் மாலைன்னு பேர். இதுக்கு சிவன் மாலை, சிவன் மாலை. இது பாருங்க ஒரு குட்டி சிவலிங்கம் இருக்கும் இதுல. ஓகே ஓகே, 11 சிவலிங்கமும் கருங்காலி மணி 8 mm கொண்ட ஸ்பெஷல் மாலை. இதுல நான் காமிச்சிட்டு இருக்க எல்லா மாலையுமே உங்களுக்கு வந்து இது வந்து எலாஸ்டிக்ல இருக்கு. ஓகே மேடம், நான் காமிச்சிருக்க எல்லா மாலையுமே நூல்ல கோர்த்து, இப்ப எனக்கு இடம் இங்க இல்ல. இது நீங்க காப்பர்லயும் வாங்கிக்கலாம், வெள்ளியிலயும் வாங்கிக்கலாம். ஐம்பொன் மாலை நான் அவ்வளோ ப்ரிஃபர் பண்றது கிடையாது, ஏன்னா ஐம்பொன்ல வந்து கொஞ்சோண்டு அயன் இரும்பு வந்து சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி ஆன்மீக அடையாளம் உள்ள மணிகள் வந்து ஐம்பொன்ல சேர்றச்சு அதோட பலன் எப்படி இருக்கும்னு எனக்கு பர்சனலா சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அதனால நான் வந்து ஐம்பொன் பண்றதுல காப்பர் அண்ட் வெள்ளி பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, இது இல்லாம ஏர் எழிஞ்சல் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் மணி போட்டு கருங்காலியோட ஆட் பண்றச்ச அதோட பலன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர் ஒருத்தர் சொன்னார். ஏர் எழிஞ்சல் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கம்பைன் பண்ணிருக்கோம். 54 கருங்காலியும் 4 ஏர் எழிஞ்சலையும் சேர்த்து அது ஒரு மாலையா ரெடி பண்ணிருக்கோம். ஓ, ஏர் எழிஞ்சல் கருங்காலியோட சேரும் போது அதோட பவர் வந்து வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. படிக மாலைகள் எங்க கிட்ட இருக்க ஸ்படிகம் தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த சில்னஸ், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இது ஸ்படிக மாலைகளுக்கு வந்து ஸ்படிகத்துக்கே வந்து மெமரி பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அம்பரமாயண கதை கூட இருக்கு, மகாபாரதத்தில் கதை இருக்கு, ஸ்படிக மாலைகள் இருக்கு. இதை வெள்ளியில கட்டியும் வாங்கிக்கலாம், நூல்ல கட்டியும் வாங்கிக்கலாம், காப்பர்லயும் வாங்கிக்கலாம். அடுத்தது ருத்ராட்ச மாலை. எந்த சைஸ் வேணாலும் ருத்ராட்ச மாலை உங்களுக்கு கிடைக்கும். இது பாருங்க ஏர் எழிஞ்சல், இப்போ நான் சொன்னேன் இல்லையா கருங்காலியோட பவரை இன்க்ரீஸ் பண்ற ஒரு மணின்னு பார்த்தோன்னா ஏர் எழிஞ்சல். ஏர் எழிஞ்சல்னு நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க, ஏர் எழிஞ்சல் மரத்தோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகே ஓகே மேடம், ஏர் எழிஞ்சல். இது இது வந்து சந்தன மாலை, சந்தன மாலை வாசனை தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இது செங்கருங்காலி, நீங்க வந்த உடனே கேட்டீங்களா, செங்காலி மாலை. செங்காலி மாலைங்களா? செங்காலி மாலை, செங்கருங்காலி இதோட பேரு. இதுமே உங்களுக்கு 6 mm 8 mm 10 mm சைஸ்ல அவைலபிள் இருக்கு. இது வந்து ரத்த சந்தன மாலைன்னு சொல்றாங்க, ரெட் சாண்டல்வுட். ரெட் சாண்டல்வுட், ரெட் சிவப்பு சந்தன மாலை. டீப்பா வாசனை வந்து லைட்டா சந்தனம் வாசனை வந்து உங்களுக்கு வரும். சிவப்பு சந்தனம் இதை கேட்கறவங்களும் இருக்காங்க. இந்த சபரிமலைக்கு மாலை போடுறவா வந்து நிறைய கேட்டுப்பாங்க. இது வந்து ருத்ர கருங்காலி மாலைன்னு ஆக்சுவலா இது எங்களோட ஓன் ப்ராடக்ட். இது 54 கருங்காலியும் 54 ருத்ராட்சமும் கலந்த மாலை. இது அதே மாதிரி 54 செங்காலியும் 54 ருத்ராட்சமும் கலந்த மாலை. இது பேர் ருத்ர கருங்காலி மாலை. இதுமே ஸ்பெஷல், ரொம்ப 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 ஸ்பெஷலான மாலை. இது யூ கேன் ஸ்மெல் இட் ஆக்சுவலி. இது பேர் வந்து தேவதாரு மாலை, தேவதாரி மாலைன்னு சொல்லுவாங்க. தேவதாரு, தேவதைகளையும் தன் வசப்படுத்தும் தேவதாரு மரம். குல தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கிற ஒரு மரம், வசீகரமான வாசனை இருக்கு. அந்த காலத்துல வந்து கற்பூரத்துக்கு முன்னாடியே இந்த மா இந்த தேவதாரு மரத்தோட ஒரு கட்டையை எடுத்துதான் சுவாமிக்கு வந்து கற்பூரம் ஏத்திருக்காங்க. அது நான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோவாவே போட்டிருந்தேன். நல்லா அப்படியே புகஞ்சு நல்ல கற்பூரம் மாதிரியும் எரியுது, எரியும் போது அப்படி ஒரு நல்ல சுகந்த நறுமணம். இது வந்து தேவதைகளையும் தன் வசப்படுத்தும் தேவதாரு மாலை. அதுக்கு அடுத்து துளசி மாலை. துளசி மாலை, இது வந்து மெயினா எல்லாருமா கேட்கிற மாலை. இது இது இல்லாம வன்னி மரம், அத்தி மர மாலைகள் எது வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும், நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஆல் ப்ராடக்ட் 100% ஒரிஜினல். இப்போ நாங்க என்ன பண்ணினோம், ஸ்பெஷலா கருங்காலி, செங்காலி, தேவதாரு, ஏர் ஏஞ்சல், சந்தனம், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பஞ்சமுக ருத்ராட்சத்தை கொடுத்து இது இன்னைக்கு டாப் செல்லிங் எங்களுக்கு. கிட்டத்தட்ட இந்த 3 months 2000 மாலைக்கு மேல இதை நம்ம கொடுத்துட்டோம். இது பாருங்க, இப்ப எனக்கு வெள்ளி கையில ஸ்டாக் இல்லை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. வெள்ளி காப்பர்ல கட்டி மிக்சடு மாலை,
கருங்காலிங்கிறது கந்திருஷ்டி எடுத்துரும், செங்காலிங்கிறது பெண் தெய்வங்களின் ஆதிக்கத்தை கொடுக்கும். சந்தனத்தோட பவர் என்ன? சந்தனத்தை நெத்தியில் லைட்டா எட்டு போனா ஆப்போசிட்ல உங்களுக்கு எதிரி ஒருத்தவங்களோட உங்களை கொல்லணும்னு நினைச்ச ஒரு எதிரி வந்தாலுமே ஐயோ இவனையா கொல்ல நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆக்குற தன்மை, குளிர்ந்த தன்மையுடையதுதான் சந்தன மரம். ஏர் எழிஞ்சல் இது எல்லாத்தோட பவரை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். தேவதாரு தேவதைகளையும் தன் வசப்படுத்தும். உங்களோட குலதெய்வம் உங்க கூடவே இருக்கும். ஆன்மீக அடையாளத்துக்காக இந்த பஞ்சமுக ருத்ராட்சத்தையும் கொடுத்துருக்கும். ஸோ இது வந்து ஸ்பெஷல் மாலை. எந்த மாலை வேணாலும், இது வந்து செங்காலி காப்பர் மாலை, இது கருங்காலி காப்பர் மாலை. ஸோ நீங்கள் எப்படி வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம கிட்ட பிரேஸ்லெட்ஸ், மாலை வேணாம் மேம் ஃபர்ஸ்ட் நான் பிரேஸ்லெட்டை போட்டு பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லேடிஸ்க்கு வளையல் மாதிரி ஒரு டைப்லையும், ஜென்ஸுக்கு காப்பு மாதிரி ஒரு டைப்லையும் இது வளையல். இது வந்து பிரேஸ்லெட், பிளைன் பிரேஸ்லெட்டு. செங்காலி கருங்காலி பிளைன் பிரேஸ்லெட்டு, இது வந்து செங்காலி பிரேஸ்லெட், எல்லாமே எலாஸ்டிக்ல இருக்கு. இது ரொம்ப யூனிக்கான பிரேஸ்லெட், இது டாப் செல்லிங். எங்களுக்கு ஒரே ஒரு சிவலிங்கமும் ரெண்டு பஞ்சமுக ருத்ராட்சம் இது வச்சுட்டு ஃபுல்லா கருங்காலி வச்ச பிரேஸ்லெட் இது. இதுல அஞ்சு சிவலிங்கம் இருக்கும் உங்களுக்கு. இதே பிரேஸ்லெட்ஸ் உங்களுக்கு எது வேணும்னாலும் வெள்ளியிலயும் வாங்கிக்கலாம், காப்பர்லயும் வாங்கிக்கலாம். நான் கையில போட்டிருக்கேன் பாருங்க, வெள்ளி போட்டிருக்கேன், ருத்ராட்சம் வந்து இதில் போட்டிருக்கேன், ருத்ராட்ச பிரேஸ்லெட்டும் போட்டிருக்கேன், இதுவும் போட்டிருக்கேன், ஸ்படிகமும் போட்டிருக்கேன். இதோ நீங்கள் வெள்ளிலையோ காப்பர்லையோ எப்படி வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது அஞ்சு சிவலிங்கம் இருக்கும், இதில் ஒரு சிவலிங்கம் இருக்கு இல்லையா, இதில் அஞ்சு சிவலிங்கம் இருக்கும், இதில் வந்து ருத்ராட்சம் கிடையாது. இது ஒரு மாடல் பிரேஸ்லெட்டு, எப்படி வேணாலும் நீங்கள் பிரேஸ்லெட்ஸ் வாங்கிக்கலாம்.